ராவணாதபுரத்தை நோக்கி, வட்டக்கச்சியை நோக்கி, கிளிநொச்சியை நோக்கி, யாழ்ப்பாணத்தை நோக்கி, வடக்கு கிழக்கை நோக்கி வருகிறதென்றால் அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. நீங்கள் பார்த்தால் கடந்த தேர்தல்களில் கிளிநொச்சி மாவட்டம்தான் இவ்வாறான பல நெருக்கடிகளை சந்தித்த மாவட்டம். இங்கே பலர் நாமல் வந்திருந்தார். ஒரு பக்கத்தில் டக்ளஸினுடைய சின்ன குட்டி சாத்தான் எங்களுடைய மண்ணை தின்று கொண்டிருக்கிற சந்திரகுமார் இந்த மண்ணிலே இருந்தார். அவருக்கு வால் குடிக்கிற 58 இயக்கங்கள் மாறி வந்த இன்னொருவர் இந்த மண்ணை சார்ந்து அவரோடு சேர்ந்து இருக்கிறார். இவர்கள் எல்லாம் ஏஜென்சிகளை பார்த்து மக்களுடைய பணங்களை கொள்ளையடித்து கூட பிறந்த சகோதரனை ஒரு மாவீரராக இருக்கிற பொழுது அவனுடைய பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தும் வகை இந்த தாய் மண் வட்டக்கட்சியில இருந்து ஒரு தவறான பாதையில் இருக்கிற தவநாதனே, நான் உடன் கேட்கிறேன், நீ ஒரு சரியான மனிதனாக இருந்தால் நீ இன்று நல்ல முடிவெடுக்க வேண்டும். நான் ஒரு தேசத்தின் மைந்தனாக இந்த மண்ணில் வாழ்வதற்கு, இந்த வட்டக்கட்சியினுடைய கௌரவத்தை காப்பாற்றுவதற்கு நீ மனிதனாக முதலே மாறு. இதை நான் இந்த இடத்தில் பகிரங்கமாக முன்வைக்கிறேன். இவர்கள் எல்லாம் எங்கோ இருந்து வந்தவர்களுக்கு வாக்கு கேட்கிறார்கள். இந்த தேசத்தில் ஆயிரம் ஆயிரம் பேர்களை விதைத்த மண்ணிலே இந்த வைத்தியநாதன் ஓசியருடைய மகன் சிவநாதன் என்னோடு படித்தவன், என்னோடு இருந்தவன், ஒரே கோப்பையில் நாங்கள் சாப்பிட்டவர்கள். அவனுடைய அந்த புதைகுடிகளுக்கு மண்ணள்ளி போட்டவர்கள் நாங்கள், அதே தாய் தந்தையர்கள். அந்த குடும்பத்தில் பிறந்த ஒரு வெப்ப பிறவி இன்று ராஜபக்சபோடு நின்று நக்கல சிவானந்தாவுக்கு சேவகம் செய்கிறதென்றால் இந்த வட்டக்கட்சி மண்ணின் ஒரு அவமான சின்னமாக நீ இருக்காமல் மாறி வா. இது ஒரு பகிரங்கமான வேண்டுகோளாக நான் இந்த இடத்தில் நினைக்கிறேன். ஆகவே அன்புக்குரியவர்களே, வரலாறு எங்களுக்கு பல பாடங்களை தந்திருக்கிறது. நாங்கள் கிளிநொச்சி மண்ணிலே என்னுடைய காரியாலயத்தின் மீது, என்னுடைய காரியாலயத்துக்குள் குண்டுகளை கொண்டு வந்து வைத்தார்கள். என்னுடன் இருந்த என்னுடைய தம்பிகள், என்னுடைய வலதுகரமாகவும் இடதுகரமாகவும் இருந்த தம்பி வேளமாதிரிதனை அன்றே கைது செய்து கொண்டு சென்றார்கள். என்னுடைய தம்பி பொன்காந்தனை அன்றே கொண்டு சென்றார்கள். அடுத்த நாள் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் என்று அந்த இரண்டு பேரும் எப்படி இந்த இடத்திலே பேசினார்கள் என்று. என்னுடைய இரண்டு வலது இடது கரங்களாக இருந்தவர்கள் இல்லாமல் நாங்கள் கடந்த மாகாண சபை தேர்தலிலே உண்மையை சொன்னோம். எங்களுடைய மக்களிடம் உள்ளதை சொன்னோம். நாங்கள் என்ன செய்ய முடியும், எங்களால் என்ன செய்ய முடியாது. ஆகவே அன்புக்குரியவர்களே, எங்களுக்கு நீங்கள் வாக்களியுங்கள். நாங்கள் எங்கள் தேசத்தின் உரிமையை, எங்கள் மக்களுடைய வாழ்வை, எங்களுடைய மகத்தான மனிதர்களுடைய அந்த நினைவுகளை காப்பாற்றுவோம் என்றுதான் உங்களிடம் நாங்கள் வாக்கு கேட்டோம். நீங்கள் ஆணை தந்தீர்கள். அதனால் தான் நாங்கள் இந்த நிலையை மாற்றி அமைப்பதற்கு முயற்சிக்கிறோம். ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச வந்தார், வட்டக்கட்சிக்கு வந்தார், பால் கொடுத்தார். முதலே வந்து குழந்தைகளுக்கு அவருக்கு வேற பள்ளிக்கூடம் கிடைக்கல. வந்தவர் வட்டக்கட்சியிலே இங்கேதான் ஸ்ரீதரன் படித்தாரா என்று மனுவலையும் கேட்டார். ஏனென்றால் அவருக்கு அவ்வளவு ஸ்ரீதர் நன்றி. இரண்டாம் தடவையும் ஒரு வட்டக்கட்சி வந்தார், நூலகத்தை ஆய்வு கூடத்தை திறந்தார். அப்பொழுதும் மனுவலை கேட்டார், ஸ்ரீதரன் இங்கேயா வந்தார், பிறந்தார், படித்தார். மனுவல் அதிபர் சொன்னாராம், ஓ அவர் இங்கத்தை ஆழ்த்தான். ஆகவே அவ்வளவு அன்பு மஹிந்த ராஜபக்சவுக்கு இருந்தது. தண்ணீர் சம்பந்தமாக 2013 பாராளுமன்றத்தினுடைய வரவு செலவு திட்ட விவாதத்திலே மஹிந்த ராஜபக்ச தன்னுடைய விவாதத்தை ஆற்றுகிற பொழுது பாராளுமன்றத்தில் என்னை சுட்டிக்காட்டி சொன்னார், ஸ்ரீதரன் நீங்கள் சேர்ந்து போங்கள், தண்ணி கொண்டு போக வேண்டும் என்று. நான் சொன்னவன், எங்களுடைய கிளிநொச்சி மாவட்டத்திலே யாராவது எந்த ஒரு விவசாயியும் தண்ணி தரமாட்டோம் என்று யாரும் சொல்லவில்லை. எங்காவது சொன்னதை நீங்கள் காட்டினால் நான் இந்த தேர்தலில் இருந்து ஒதுக்கிக் கொள்கிறேன். எந்த ஒரு விவசாயியோ, கிளிநொச்சி மண் சேர்ந்து சார்ந்த எந்த ஒரு தமிழ் மகனோ, நாங்கள் குடிநீருக்கு தண்ணி தரமாட்டோம் என்று அவர்கள் சொல்லவில்லை. ஆனால் நாங்கள் 100 ஆண்டுகளுக்கு மேலாக திருத்தப்படாத, அழிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்ற எங்களுடைய தேசத்தின் மண்ணிலே எங்கள் குளத்தை திருத்துங்கள். 22,000 ஏக்கருக்கு நீர் பாய்ச்சுகின்ற, காலபோகத்தில் நீர் பாய்ச்சுகின்ற அந்த பகுதியை சிறுபோகமாக மாற்றி தாருங்கள். தண்ணீர் பங்குகளை பதியுங்கள். 42,000 ஏக்கர் எதற்கு கீழே தண்ணீர்
இப்பொழுதும் நீங்கள் பார்க்கலாம், பாராளுமன்ற கன்சாட்டில் நீங்கள் பார்க்கலாம் அவர்கள் என்ன பேசினார்கள். ஆகவே அன்புக்குரியவர்களை, நாங்கள் யாரையும் அவமதிப்பவர்கள் அல்ல. இந்த கிளிநொச்சி மாவட்டம் என்பது யாழ்ப்பாணத்தில் இருந்து 8ஆம் வகுப்புக்கு மேல் படித்தவர்களையும், விவசாய பாடசாலைகளில் படித்தவர்களையும், 60களிலே குடியேற்றம் செய்த ஒரு மாவட்டம் தான் இந்த கிளிநொச்சி மண். இந்த மண்ணில் இருக்கிற 80 வீதமானவர்கள் யாழ்ப்பாண மண்ணை சார்ந்தவர்கள். 20 வீதமானவர்கள் மலையகத்தில் இருந்து உடுத்த உடுப்போடு சிங்கள காடியர்களால் அழிக்கப்பட்டு இங்கே வந்து குடியேறி இந்த நாட்டை கட்டி வடமாக்கிய மனிதர்கள் இந்த மண்ணிலே வாழ்கிறார்கள். ஆகவேதான் இந்த மண் ஒரு மகத்துவமானது, மகிமையான மண். அதனால் தான் நாங்கள் இந்த மண்ணிலே உன்னதை சொன்னோம், உண்மையை சொன்னோம். தம்மை வேளமானிதனும் காந்தனும் அடைபட்டிருந்த பொழுது என்னுடைய காரியாலயத்தை நோக்கி அரச புலனாய்வாளர்களும் இராணுவ புலனாய்வாளர்களும் அரசாங்கத்தோடு இணைந்த கட்சிகளும் சேர்ந்து எங்கள் மீது கல்லறிந்தார்கள். அப்பொழுது இங்கே இருந்த அண்ணன் மாவை சேனாதிராஜா, சுமந்திரன், தருணபவன் இவர்கள் கூட என்னுடைய காரியத்தில் இருந்தார்கள். அந்த நேரம் நடந்த அந்த தாக்குதல்களை மீறி எங்கள் மீது செய்யப்பட்ட வன் முறைகளை தாண்டி இதே ஈபிடிபி எங்கள் மீது செய்த ஒவ்வொரு தாக்குதலுக்கும் நாங்கள் முகம் கொடுத்து இந்த மண்ணிலே ஒரு அரசியல் கலாச்சாரத்தை, ஒரு நீதியான அரசியல் பண்பாட்டை, ஒரு நீதியான அரசியல் வரலாற்றை உருவாக்கி தந்தவர்கள் நான் மட்டுமல்ல, நீங்களும் தான். என்னோடு இருந்த ஒவ்வொரு தம்பிமார்களும் ஒவ்வொருவருடைய உழைப்பும் காரணம் என்பதை நான் இந்த இடத்திலே நான் சொல்லி வைக்க விரும்புகிறேன். ஆகவே தனியே ஸ்ரீதரன் அண்ணன் மாவை சேனாதிராஜா சொன்னது போல வட்டக்கட்சிக்கு சொந்தமானவர் அல்ல, அவர் ராமநாதபுரத்துக்கு சொந்தமானவர் அல்ல, அவர் கிளிநொச்சி மண்ணுக்கு மட்டுமல்ல, இன்றைய இளம் சந்ததி நாளை இந்த மண்ணில் தலை நிமிர்ந்து வாழ வேண்டுமானால் என்னுடைய சந்ததிக்கு, இது என்னுடைய இனம், இது என் தேசம், இது என் நாடு, இந்த நாட்டிலே நான் வாழ விரும்புகிறேன், எனக்கு ஒரு வாழ்வு வேண்டும், நாளை இந்த சந்ததி வாழ்வதற்கான வரலாற்றின் பாடங்களை சொல்லுகின்ற ஒரு அத்தியாயத்தை தந்ததுதான் இந்த மண். இதே மைதானத்தில், இதே இடத்தில் நான் பாண்டி மாங்காய் விட்டிருக்கிறேன் 5 சதத்திற்கு, தேங்காய் விட்டிருக்கிறேன் 25 சதத்திற்கு, இதே இடத்தில் நான் வாழப்பத்தி கொண்டு வந்து விட்டிருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கை, நான் பிறந்த குடும்பம், என்னுடைய வாழ்முறை, இதுல இருக்கிற முழுப்பெயருக்கும் தெரியும் நான் ஒரு மாடி வீட்டில் பிறந்தவன் அல்ல, அல்லது நான் ஒரு மலசல கூட வசதியோடு கூட பிறந்தவன் அல்ல. எனக்கு பக்கத்தில் இருந்த குளம் எனக்கு எவ்வளவு துணையாக இருந்தது என்பது கூட உங்களில் பல பேருக்கு தெரியும். இன்றைக்கும் அதே வாழ்க்கையோடு, அதே நிலையோடு இருக்கிறவன் நான். அரசியலுக்கு வந்த பிற்பாடு நான் எங்காவது தென்னந்தோட்டம் வாங்கியிருந்தான், நான் எங்கேயாவது காணி வாங்கியிருந்தான், அல்லது நான் யாருக்காவது சொந்தத்திற்கு நான் உத்தியோகம் வழங்கியிருந்தான், என்னுடைய சொந்த சகோதரத்துக்கு நான் உத்தியோகம் வழங்கியிருந்தால் நீங்கள் சொல்லுங்கள், நான் இந்த தேர்தலில் இருந்து ஒதுங்கிக் கொள்கிறேன். இதற்கு தவநாதனிடம் பதில் இருக்கிறது. தவநாதனுடைய சொந்த சகோதரத்துக்கு இன்றைக்கும் கச்சேரியிலே வேலை கிடைத்தது என்றால் எப்படி கிடைத்தது என்று அவர் விளக்கம் சொல்ல வேண்டும். ஆகவே நாங்கள் அப்படியான சில அற்ப பதவிகளுக்காக, அல்லது நாங்கள் எங்களுடைய வீட்டுக்கு மின்சாரம் கொண்டு போவதற்காக, அல்லது நாங்கள் திருவையாறுகளை காணி பிடிப்பதற்காக நான் அரசியலுக்கு வந்தவன் அல்ல. ஆகவே அன்புக்குரியவர்களே, திருவையாறில் கூட காணி பிடித்தார்கள் இதே இபிடிபி சந்திரகுமார், இதே தவநாதன். நான் வெளிப்படையாக கரைக்கிறேன், எனது மண், நான் பிறந்து அள்ளி விளையாடிய மண்ணில் நடந்த அவலங்களை, அநியாயங்களை நான் சொல்லுகிறேன். இவர்கள் செய்த கப்பங்களும், இவர்கள் வாங்கிய கப்பங்கள், இவர்கள் வாங்கிய செயல்பாடுகள் நீங்கள் சிந்தித்து பாருங்கள். முடிந்தால் நானும் அரசாங்கத்தோடு சேர்ந்திருக்கலாம். ஒரு கருணா மட்டக்களப்பை பற்றி பேசினால் உடனே கேட்பார்கள், தம்பினி எந்த இடம்? மட்டக்களப். உனக்கு கருணாவை தெரியுமா? ஓம். அப்பன் உடனே எல்லாரும் பார்க்கிறார்கள், ஓ, மட்டக்களப்பண்டால் அப்படித்தான். கிளிநொச்சி மண்ணிலே பிறந்து வளர்ந்த ஒருவர் முதன் முதல் பாராளுமன்ற உறுப்பினராக வந்தார். இவர் அரசாங்கத்தோடு சேர்ந்திருந்தால் முதலே கேட்பார்கள், நீங்கள் எந்த இடம்? கிளிநொச்சி. கிளிநொச்சியில எந்த இடம்? வட்டக்கட்சி. நீங்கள் ஸ்ரீதரன் இடமா? அந்த துரோகியில இடமா? என்ற ஒரு வரலாறு என் மக்களுக்கு வந்திருக்க கூடாது, வரக்கூடாது என்ற ஒரு காரணத்திற்காகத்தான் இவ்வளவு அவலங்களையும், இவ்வளவு அநியாயங்களையும், இவ்வளவு துன்பங்களையும் சகித்துக் கொண்டு இந்த மண்ணிலே ஒரு அரசியல்
நான் பிறந்த வடவிலே உங்களுக்கு தெரியும் இன்றைக்கும் ஒரு வரலாறு அங்கே இருக்கிறது. அப்பொழுது பொன்னாண்டன் பேசும்பொழுது சொன்னார், அங்கே இங்கே இங்கங்கே எல்லாம் உங்களுடைய சொன்னங்கள் இருக்கிறது. நான் பிறந்த அதே மண்ணில் என்னுடைய வடவிலே இப்பொழுதும் தோண்டப்படாத சொன்னம் இருக்கிறது. அந்த மண்ணிலே பிறந்தடியால் தான் நான் சில வேளைகளில் இந்தியா வந்தேனோ என்று கூட நான் நினைப்பதும். ஆகவே எங்கேயோ ஒரு இடத்தில் ஒரு வரலாறு தன்னை பதிவு செய்கிறது, எங்கேயோ வரலாறு ஒருவனை தூக்கி வைக்கிறது. நாங்கள் பொறுமையும் நிதானமும் அரசியல் பண்பாட்டோடும் எங்களுடைய வாழ்வியல் உரிமைகளோடும் நடந்து செல்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். ஜெனிவாவிலே வர இருக்கிற தீர்மானம் கூட எங்களுடைய இனத்துக்கான ஒரு பாதுகாப்பு அரணாக மாற வேண்டும். இதே 2012 ஆண்டு முதன் முதல் நான் ஜெனிவாக்கு போயிருந்தேன். எங்களுடைய தமிழ் மக்கள் அழிக்கப்பட்டதற்கு ஒரு சாட்சியத்திற்காக, அதற்குரிய ஆதரவு தருவதற்காக நான் போன பொழுது இந்த மண் வியாபாரி 3000 மேற்பட்ட இளைஞர்களை கொண்டு குவித்த டக்ளஸ் சிவானந்தா அங்கே அதே ஜெனிவா முன்னகரிலே சுவிஸ் நாட்டின் போலீஸ் பாதுகாப்போடு ஒரு தமிழர்களும் அங்கே கொல்லப்படவில்லை. ஒட்டுமொத்த சிங்களவர்கள் தமிழர்களை கொல்லவில்லை, அங்கே புலிகள் தான் கொல்லப்பட்டார்கள் என்ற செய்தியோடு அந்த ஜெனிவாவில் இருந்தார். அதே நாள் அதே மார்ச் மாதம் 12 தேதி கிளிநொச்சியிலே இதே சந்திரகுமார் தமிழர்கள் யாரும் கொல்லப்படவில்லை என்று கிளிநொச்சியிலே ஊர்வலம் நடத்தினார். இவையெல்லாம் நடந்த பிற்பாடு கூட இன்றைக்கு உலகம் சொல்கிறது, 140,000 மேற்பட்ட மக்கள் காணாமல் போயும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்று நல்லிணக்க ஆணைக்குழுவுக்கு முன்னால் மன்னாருடைய ஆயர் ராயப்பு யோசப் அவர்கள் சாட்சியம் அளித்திருக்கிறார். பிபிசியினுடைய செய்தியாளர் பிரான்சிஸ் கரிசன் அவர்கள் சொல்கிறார், பிபிசியினுடைய செய்தியாளர் பிரான்சிஸ் கரிசன் அவர்கள் சொல்கிறார், இலங்கையிலே இன்னும் எண்ணப்படும் மரணங்கள் என்று அவருடைய புத்தகத்திலே அவர் மிக தெளிவாக சொல்கிறார். 80,000 மேற்பட்ட மக்களை இந்த மண்ணிலே காணவில்லை. நான் 2012 வரையான இலங்கை மத்திய வங்கியின் அறிக்கையை நான் பார்த்திருக்கிறேன். 2007-2008 வரையான மத்திய வங்கி ஆண்டறிக்கையை நான் பார்த்திருக்கிறேன். 2009 நான் பார்த்தேன். ஆனால் அந்த இடைப்பட்ட காலத்தில் 80,000 மக்கள் இந்த மண்ணிலே காணாமல் போயிருக்கிறார்கள். ஆகவே பிரான்சிஸ் கரிசன் ஒரு பிபிசியின் செய்தியாளர் மிக தெளிவாக சொல்கிறார், 80,000 மக்கள் காணாமல் போயிருக்கிறார்கள். மன்னார் ஆய சொல்கிறார், 140,000 பேர் காணாமலும் கொல்லப்பட்டு இருக்கிறார்கள். அதே போல ரத்னம் அவர்கள் தலைமையில் ஜெனிவாவினுடைய மனித உரிமைகள் ஆணைக்குழு அனுப்பிய மனித உரிமைகள் குழு இந்த மண்ணிலே வந்து ஆய்வு செய்து தன்னுடைய ஆய்வின் முடிவில் சொல்கிறது, 40,000 மேற்பட்ட மக்களை காணவில்லை, அவர்கள் எங்கே இருக்கிறார் என்றே தெரியவில்லை. இவ்வாறெல்லாம் உலகங்கள் சாட்சி சொல்கிறது, உலகங்கள் மக்கள் முன் உண்மையை சொல்லுகிறது. ஆனால் இந்த கன்றாவிகள், இந்த குட்டி சாத்தான்கள், பெரிய சாத்தான்கள் மக்களே தின்று அவருடைய இரத்தங்களை குடித்தவர்கள், சொத்துக்களுக்காகவும் சுகபோகங்களுக்காகவும் வாழுகின்ற இவர்கள், இவர்கள் இந்த மண்ணிலே இந்த இனம் அழிந்ததை சொல்ல மறுத்த துரோகிகள், நீங்கள் இவர்களை கவனத்தில் வைத்திருங்கள். ஆகவே அன்புக்குரியவர்களே, நான் இன்றைக்கும் எனது பிள்ளைகளோடு நான் இந்த மண்ணிலே வாழ்கின்றோருவன். என்னுடைய வட்டக்கட்சியில் வாழ்வதற்கு எனக்கு சில பாதுகாப்பு சிக்கல்கள் இருந்தது உண்மை. உங்களுக்கு தெரியும் கடந்த 4-5 என் குடும்பம் பட்ட துன்பங்கள். நான் ஒருவன் இறக்குவது பெருசல்ல. ஆனால் என் பிள்ளைகளில் இருந்து என் மனைவி வரையும் என்னோடு இருந்த அந்த குடும்ப உறவுகள் வரையும் என்னோடு வேலை செய்த ஒவ்வொரு தம்பிமார்களையும் அவர்கள் பட்ட துன்பங்களை நான் கண்ணாலே கண்டவன். அதனால் அவர்கள் தாழ்ப்பாணத்தில் இப்பொழுதும் இருக்கிறார்கள். நான் சந்திரகுமார போல லண்டன்ல குடும்பம் வச்சிருக்கேன், அல்லது நான் லண்டன்ல வீடு வச்சிருக்கேன், அல்லது நான் மாசாம தென்னந்தோட்டம் வச்சிருக்கேன், நெல்லியடியில நான் சாராயமாக வச்சிருக்கேன். நான் இன்றைக்கும் என்னுடைய இனத்துக்காக என்னால் முடிந்தவரை என் உயிரை கொடுப்பதற்கும் நான் தயாராக இருக்கிறேன். தவிர நான் சொத்து சேர்ப்பதற்காக இந்த மண்ணுக்கு வந்தவன் இல்லை என்பதை மட்டும் இந்த இடத்துடைய மக்கள் 70% வாக்களித்தால் 529,314 வாக்காளர்கள், 370,000 வாக்காளர்கள் நீங்கள் வாக்களித்தால் 7 ஆசனங்களும் எங்களுக்கு கிடைக்கும், எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் இன்னும் ஒரு 5 கூடுமாக இருந்தால் அதில் இருக்கிற மாற்றம் இன்னும் அபரிமிதமானதாக மாறும். அதே போல நாங்கள் இந்த மண்ணில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும், அது என்னுடைய கையில் இருக்கிறது. கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது, எல்லா மக்களையும் நாங்கள் திருப்திப்படுத்த முடியாது. வட்டக்கட்சி என்றால் வட்டக்கட்சியில் இருக்க முழு பேரையும் என்னால் திருப்திப்படுத்த முடியாது. தாடியார் மட்டும் சிறிய என்னால் திருப்திப்படுத்தினால் என்ன ஒரு 50 மாறுவேன். என்னால் திருப்திப்படுத்த முடியும் என்றால் இனம்
தலைவர் பிரபாகரனால் அவருடைய பணத்திலே வாழ்ந்த ஆராள சுந்தரம் அந்த விடுதலை புலிகளை அனுபவித்த ஆராள சுந்தரம் இன்றைக்கு கிளிநொச்சி நகரம் முழுக்க கால்நடையாக திரிந்து வாழ்ந்துட்டது. கேவலங்கட்ட ஒரு பிறப்பு, கேவலங்கட்ட வாழ்க்கை முறை இந்த மனிதனுக்கு தேவையா? ஆகவே இதையெல்லாம் நாங்கள் வாழ வேண்டிய தேவையில்லை. நான் ஏன் இதை சொல்கிறேன் என்றால், இப்படிப்பட்ட அற்ப மனிதர்கள், இப்படிப்பட்ட கேவலமான மனிதர்கள் இந்த மனிதர் இருக்கிறார்கள். இவர்களுக்கு மத்தியிலே தான் நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையை, எங்களுடைய லட்சியத்தை, எங்களுடைய வாழ்க்கையினுடைய உன்னதத்தை அறிவதற்காக ஒரு போராட்டம் தான் இந்த தேர்தலங்கள். இந்த தேர்தலிலே நாங்கள் போராடுகிறோம். நாங்கள் அருந்தபாலன் சார் சொன்னது போல, இது ஒரு தேசிய விடுதலை இயக்கம், நாங்கள் கட்சி அல்ல. இந்த தேசிய விடுதலை இயக்கம் தமிழ் மக்களுடைய தேசியம், தாயகம், தன்னாட்சி உரிமைக்காக போராடுகின்ற ஒரு ஆயுதமான வாக்குச்சீட்டை பயன்படுத்தி நாங்கள் இம்முறை ஒரு மாற்றத்திற்காக போராடுகிறோம். ஆகவே இந்த மாற்றத்துக்காக தயவு செய்து நீங்கள் வாக்களியுங்கள். ஒவ்வொரு தேர்தலும் எங்களுக்கு முக்கியமானதுதான். நீங்கள் தேர்தல் வந்தால் வருவீர்கள், எங்கள் மக்கள் தான் எங்களை பேசுவார்கள். நீங்கள் மட்டும்படி வர்ற இல்லை, நீங்கள் ஏன் இப்ப வாரியம் பேசி போட்டு சொல்லுவார்கள், தான் அவனு தான் போடுவேன். ஏனென்றால் அது உள்ளுக்குள்ள இருக்கிற உணர்வு, அது உள்ளுக்குள்ள இருக்கிற இனத்தின் முடிவு, அது உள்ளுக்குள்ள இருக்கிற இனமானம், அது என் தேசத்தின் உணர்வு. ஆகவே அவர்கள் பேசுவார்கள், தன் பிள்ளையை தாய் பேசுகிறாள், தன் பிள்ளையை சகோதரன் பேசுகிறான், தன் அண்ணனை தன் தம்பியை அவன் பேசுகிறான். ஆகவே அவையெல்லாம் பேச்சுக்கள் என்பது நாங்களும் திருந்துவதற்கானதும், நாங்களும் அவர்கள் இணைந்து பயணிப்பதற்கான ஒரு பாதையின் படிவம். ஆகவே அன்புக்குரியவர்களே, இது ஒரு கால பரிமாணம். நான் இந்த மண்ணிலே கிளிநொச்சி வைத்தியசாலையில் பிறந்து, இதே வட்டக்கட்சி மண்ணிலே நான் தவழ்ந்து திரிந்து, இதே பாடசாலைகளில் படித்த நான், எனது மண்ணிலே அற்ப புறவிகள், பதர்கள் இருந்தால் அது எவ்வளவு அவமானம் என்பதை நீங்கள் சிந்தியுங்கள். ஒரு வாக்கு கூட இவ்வாறான கேவலமான மந்திரளுக்கு போகக்கூடாது. அதே இதே வைத்தியநாதன் ஓசியனுடைய மகன் சிவநாதனுடைய நாமங்களை சொல்லி தேசத்தின் விடுதலைக்காக செட்ட அந்த மாவீரன் பெயரால் நீங்கள் வாக்களியுங்கள். நாங்களும் இவர்களைப் போல அற்பர்களாக வாழ வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? நாங்கள் இந்த மண்ணில் வாழ்வதற்கு இன்னும் இன்னும் எங்களுக்கு எவ்வளவு மாற்றங்கள் இருக்கின்றன. அந்த மாற்றங்களில் இன்று பல உலக நாடுகள் கூட எங்களுடைய விடயங்களில் பல நெருங்கி வருகின்றன. ஆகவே நாங்கள் எடுக்கின்ற வெண்ணீரை 6 ஆசனங்களில் 4 ஆசனங்களை நாங்கள் கட்டாயமாக எடுப்போம். 20க்கு மேற்பட்ட ஆசனங்களோடு இதே பாராளுமன்றத்தில் பேரம் பேசும் ஆற்றலோடு தமிழ் தேசிய கூட்டமைப்பு வருகிற ஆண்டுகளில் ஒரு தீர்வை நோக்கி நகரும். அது இனத்துக்கான போலீஸ் காணி அதிகாரம் கொண்ட எங்களுடைய இனத்தின் தேசியத்தை மதிக்கிற ஒரு வரலாற்றின் ஒரு தீர்வை பெறுகிற உன்னதமான காலமாக அமையும். அதற்காக வாக்களியுங்கள். இது ஒரு மாற்றத்துக்கான தேர்தல் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி.